वेलकम टू ऑनलाइन क्लास 8th स्टैंडर्ड स्टूडेंट इन द वीक नम्बर सिविक्स मूणावது लेसन படிக்க போறோம் யூனிட் 7 பார்க்க போறோம் द जुडिशरी द टॉपिक ऑफ द लेसन इज जुडिशरी इन दिस लेसन वी आर गोइंग टू सी अबाउट द एवल्यूशन ऑफ जुडिशियल सिस्टम एंड वी आल्सो अंडरस्टैंड अबाउट द स्ट्रक्चर ऑफ द इंडियन जुडिशरी अबाउट द सुप्रीम कोर्ट हाई कोर्ट एंड सबॉर्डिनेट कोर्ट and we also understand the need of the independent judiciary and we also know the difference between the civil law and the criminal law judiciary na neethurai nu artham the excellence of judiciary is a measure of excellence of government nama excellence of government arasaanga eppadi irukkunu and the judiciary vathi vechi nama therinjikala abindra first in the introduction law judiciary abin paakalam ला ना इन्नना इट इज ए सिस्टम ऑफ रूल्स इंपोज्ड थ्रू ए गवर्नमेंट और इंस्टीट्यूशन ला ना और आने पिरपिक्कपड़रदु हेलमेट पोडणुम एल्लारुम मास्क पोडणुम सोन्नांगा अदु वंदु ओरु ला गवर्नमेंटोड ला जुडिशियरी ना इन ला द जुडिशियरी और जुडिशियल सिस्टम इज द सिस्टम ऑफ कोर्ट्स विच एडमिनिस्टर जस्टिस इन द नेम ऑफ द स्टेट அவங்க அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து கோர்ட் மூலமா அட்மினிஸ்டர் பண்ணிக்கப்படணும் அந்த நீதியை இந்த நேம் ஆஃப் த ஸ்டேட் தமிழ்நாடுனா அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இந்த கர்நாடகாவில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஸ்கூல் திறக்கணும்னு சொன்னாங்கன்னா இப்போ இந்த ஆந்திராவில் எப்பயோ திறந்துட்டாங்க பாண்டிச்சேரியிலையும் முன்னாடி திறந்துட்டாங்க நம்ம லேட்டாக தானே ரீஓப்பன் பண்ணோம் அந்த மாதிரி பிறப்பிக்கப்படணும் ஒரு ஸ்டேட் மூலமா அந்த வாட் இஸ் மென் பை த எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்ஷியன் பீரியடில் ஏர்லி பீரியடில் எப்படி இருந்தாங்க மெடிவல் பீரியடில் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம் டியூரிங் ஏன்ஷியன் டைம் த கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் லிங்க்டு வித் ரிலீஜியன் த கிங் வாஸ் ரிகார்டட் ஆஸ் அ ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தது ரிலீஜனை பேஸ் பண்ணி தான் இருந்தது இந்துனா இந்து முஸ்லீம் ரிலீஜனை பேஸ் பண்ணி இருந்தது கிங்கு தான் ராஜா தான் என்னது அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் ராஜா தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா ராஜா கிட்ட போய் தானே தீர்த்து வைப்பாங்க குறைய அவர் தானே தீர்த்து வைப்பார் அவரோட அரசவையில் அந்த தர்மம் வந்து சொல்லப்படும் இப்போ நமக்கு எனக்கு ஒரு கதை நமக்கு தெரியும்ல ஒரு குழந்தைய ரெண்டு பேரும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டாங்க ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க அப்போ யார்கிட்ட கொண்டு போனாங்க ராஜா கிட்ட தானே கொண்டு போனாங்க ராஜா என்ன சொன்னார் வெட்டி தரேன்னு சொன்னார் அப்போ தானே அந்த உண்மையான தாய் சொன்னாங்க அந்த மாதிரி ராஜா கிட்ட தான் அந்த ஏன்ஷியன் பீரியடில் கொண்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்மிருதிஸ் In ancient India, smritis define the social duties for the individual. There are Manus Smriti, Narada Smriti, Yajnavalkya Smriti, etc. இதெல்லாம் வந்து ஸ்மிருதிஸோட division. And then Republic of Ghana had their own system of law. We find the existence of Kulika Court. Among the Vajis, there was a board of 8 Kulikas for the investigation of criminal cases. Appeal proceed from Kula Courts to Ghana Courts. ரெண்டு கோர்ட் இருந்தது அந்த ஏன்ஷியன்ட் பீரியடில் ஒன்று வந்து குல கோர்ட்டு அந்த இன்னொன்று கானா கோர்ட்டு இதில் வந்து 8 குளிக்காஸ் இருந்தாங்க கிரிமினல் கேஸை இது எடுத்துக்கிறவங்க ஒருத்தவங்க சிவில் கேஸ் எடுத்துக்கிறவங்களாம் ஒருத்தவங்க அந்த அண்டர்டேக் பண்ணிக்கிறவங்க நமக்கே தெரியல இப்போ என்னது க்ரைம் கேஸெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு சிலர் எடுத்துப்பாங்க அப்புறம் ஃபேமிலி பற்றி கேஸெல்லாம் ஒரு கோர்ட்டு எடுத்துக்கிறாங்களா ஒருத்தர் டீல் பண்ணுறாங்களா அந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க மெடிவல் பீரியடில் பார்க்கலாமா த துக்ளக் பீரியட்ஸ் ஆர் த காம்பிலேஷன் ஆஃப் த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் இட் வாஸ் கால்ட் ஃபிசா ஃபெரோஸ் ஷாஹி த கோட் ப்ரிஸ்கிரைப் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் த லா இன் செவரல் மேட்டர் இட் வாஸ் ரிட்டர்ன் இன் அரபிக் அண்ட் தென் டிரான்ஸ்லேட்டட் இன் டு பெர்ஷியன் துக்ளக் பீரியடில் தான் மெடிவல் பீரியடில் ரொம்ப கோர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அது அரேபியனில் இருக்கிறது பெர்ஷியனில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க This was followed till the reign of Aurangzeb வரையும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க When it was replaced by யாரால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது ஃபாத்தவா இ அலம்கிரி ரிட்டர்ன் இன் 1670 இதுதான் வந்து மெடிவல் பீரியடில் நடந்தது இப்போ மாடர்ன் பீரியடில் என்ன ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குது பார்க்கலாமா த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் லாஸ் வி ஹாவ் டுடே வாஸ் ஃபார்ம்டு பை த பிரிட்டிஷ் ஜூரிங் த காலோனியல் ரூல் இன் த கண்ட்ரி த பிகினிங் ஆஃப் இந்தியன் கோடிஃபைட் காமன் லா இஸ் ட்ராக்ட் பேக் டு 1727 When the Mayor Court in Madras, Bombay and Calcutta were established by the East India Company Regulating Act of 1773, made provision for the formation of Supreme Court. A Supreme Court was established for the first time at Fort Williams in Calcutta. இப்போ நமக்கு இந்த மாடர்ன் பீரியடில் பார்த்திங்கன்னா என்ன பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணாங்களோ அதையே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போமே பிரிட்டிஷ் வந்து என்ன சொன்னாங்க மேயர் கோர்ட் இன்
மேயர் கோர்ட்டை உருவாக்குனாங்க அண்டர் த சார்ட்டர் ஆஃப் 1726. அது என்னென்ன மேயர் கோர்ட், எது இது? மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா. இது வந்து யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதே போல் சுப்ரீம் கோர்ட் வாஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் அட் இந்த ஃபோர்ட் வில்லியம்ஸ் இன் கல்கட்டா. கல்கட்டா ஃபோர்ட் வில்லியம்மால் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டது இன் கல்கட்டா. அப்புறம் சார் எலிஜா இம்பே, சார் எலிஜா இம்பே வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கோர்ட். இந்த பிரிட்டிஷ் பீரியடில் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க சீஃப் ஜஸ்டிஸாக. இன் 1801 அண்ட் 1824 சுப்ரீம் கோர்ட் வேர் எஸ்டாப்ளிஷ் இன் மெட்ராஸ் அண்ட் பாம்பே. தி சுப்ரீம் கோர்ட்ஸ் ஃபங்க்ஷன் அன்டில் 1862 வரையும் ஃபங்க்ஷன் ஆச்சு. வென் தே வேர் ரீப்ளேஸ் பை த ஹை கோர்ட் அட் ஆல் த த்ரீ பிளேசஸ், அதாவது மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரையும் இருந்துச்சுன்றாங்க. அண்ட் தென் வாரன் ஆஸ்டிங் எஸ்டாப்ளிஷ் முஃபிசல் திவானி அதாலத் டு ரிசால்வ் சிவில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் முஃபிசல் ஃபசுதாரி அடால் டு ரிசால்வ் கிரிமினல் கேசஸ். வாரன் ஆஸ்டிங் பீரியடில் ரெண்டு அதாலத் வந்தது. ஒன்று வந்து முஃபிசல் திவானி, அண்ட் தென் முஃபிசல் ஃபாஸ்தாரி அதாலத். ஒன்று வந்து சிவில் கேசஸ் நடக்கிற அந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு, இன்னொன்று ஃபாஸ்தாரி அதாலத் வந்து கிரிமினல் கேசஸோட குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு. இன்னொன்று யார் இது பண்ணது? வாரணாஸ்டிங். த அப்பீல்ஸ் ஃப்ரம் தீஸ் கோர்ட்ஸ் குட் பி டேக்கன் டு சதார் திவானி அடாலத். சிவில் கோர்ட்டுக்கு யார் எட்டுனா அவர் தான் அதெல்லாம் டீல் பண்ணி பேசி முடிப்பார். யார்? சதார் திவானி அடாலத். கிரிமினல் கோர்ட்டுக்கு சதார் நிசாமத் அடாலத். இப்போ புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். வாரணாஸ்டிங் பீரியடில் அவரை ரெண்டு சிவில் கோர்ட்டுக்கு ஒன்று, கிரிமினல் கோர்ட்டுக்கு ஒன்றுன்னு வச்சார். சிவில் கேஸஸும் கிரிமினல் கேஸஸும், சிவில் கேஸுக்கு திவானி அடாலத், கிரிமினல் கேஸஸ்க்கு சதார் திவானி அதாலத், சதார் நிசாமத் அடாலத். கிரிமினல் கேசஸு மொஃபூசல் ஃபஸ்தாரி, இதை ரெண்டுத்தையும் டீல் பண்ணுறவங்க யார்? திவானி அதாலத், நிசாமத் அடாலத், சிவிலுக்கும் கிரிமினலுக்கும். லார்ட் கான்வாலிஸ் ரீஆர்கனைஸ் த சிவில் அண்ட் கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டம். அண்டர் கான்வாலிஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஃபௌஸ்தாரி கோர்ட் வாஸ் அபாலிஷ். இப்போ வாரணாசி பீரியட் முடிஞ்சிடுச்சு, இப்போ கான்வாலிஸ் பீரியடு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு முடிகிறப்ப லாஸ்ட் பீரியடில். இப்போ கான்வாலிஸ் வந்து என்ன பண்ணார்? இவர் ஃபாலோ பண்ணதை நம்ம ஃபாலோ பண்ணுமான்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்தாரி இதில் இந்த கோர்ட்டை அப்படியே அபாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சர்க்கியூட் கோர்ட்டாக செட்டப் அட் கல்கட்டா, டாக்கா, முர்ஷிதாபாத் அண்ட் பாட்னா அவர் ஆரம்பிச்சிட்டார். இதில் இந்த சர்க்கியூட் கோர்ட்டுன்னு டியூரிங் த பீரியட் வில்லியம் பென்டிக் ஃபோர் சர்க்கியூட் கோர்ட் வாஸ் அபாலிஷ்டு. வில்லியம் பென்டிக் பீரியடில் என்னாச்சு? இந்த ஃபோர் சர்க்கியூட் கோர்ட்டையும் இவர் அபாலிஷ் பண்ணிட்டார். வில்லியம் பென்டிக் அபாலிஷ் பண்ணிட்டார் லார்ட் கான்வாலிஸ் கோர்ட்டை. த கல்கட்டா ஹைகோர்ட் இஸ் த ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் த கண்ட்ரி. நம்ம கல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஹைகோர்ட்டு, அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1862. தட் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் த கண்ட்ரி. வேர் ஏரியாஸ் அலகாபாத் ஹைகோர்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ஹைகோர்ட், விச் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோர்ட்னா அலகாபாத் ஹைகோர்ட். அண்ட் தென் ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் எதுனா கல்கட்டா ஹைகோர்ட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சர்தார் திவானி அதாலத் அண்ட் சர்தார் நிசாமத் அதாலத் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் அலகாபாத். லா கமிஷன் வாஸ் செட் அப் பை மேக்லே, விச் கோடிஃபைட் த இந்தியன் லாஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் கமிஷன். எ சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆஃப் 1859 அண்ட் இந்தியன் பெனல் கோட் ஆஃப் 1860 அண்ட் எ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆஃப் 1861 வேர் ப்ரிப்பேர்ட். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 created the federal court. It was not the highest court and appeals lie in the certain situation to the privacy council in England. The jurisdiction of the privy council was abolished. Jurisdiction of privy council vandu abolition of privy council jurisdiction act 1914 abolish pannapattadu. The supreme court of India eppa inaugurate pudhuppikkapattaduna 28 January 1950. After the republic only the supreme court of India was inaugurated. Ivuladamma idu vandu reduced syllabus la varudhu. The first political philosopher who propounded the idea of an independent judiciary was Montesquieu, the famous French philosopher. He believed in the theory of separation of power of the three branches. Nama theriyala branches, three branches are the government oda branches are the legislator, executive and judiciary. Ippa idha patti dhaan nama padikka porome. What are the structure of the court? Enna structure of the court enna? Idhu vandu judiciary um constitution um eppadi irundhathu nu solittu இதில் இது அவ்வளோவா முக்கியம் இல்லை. இது நம்ம இது பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன ரெஸ்பான்சிபிள் இருக்குது பார்க்கலாமா? இட் டெசிஷன் ஆல் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. இட் கேன் மூவ்
cases from any courts to itself can transfer cases from one high court to another.